மண் சட்டி, சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த மூணையும் பாருங்க. மூணு பார்க்குற செம்மையா இருக்குல்ல. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் பெரிய பூண்டையும் இடிச்சு வச்சு நம்ம மீன் குழம்பு பண்ண போறோம். அது எப்படி பண்றோம்னு பாருங்க, செம்மையா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பபுள்ஸோட எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, இந்த மண் சட்டியோட பார்க்கும் போது செம்மையா இருக்குது. நீங்க வந்து சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு குழம்பு பார்க்க போறீங்க. அது என்னன்னா மண் சட்டி, சின்ன வெங்காயம், பூண்டு, மீன் குழம்பு பார்க்க போறீங்க. செம்மையா இருக்கு, கேட்கும் போதே சூப்பரா இருக்குல்ல. ஆமாம், சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இடிச்சாச்சு, இந்த அளவுக்கு இடிச்சா போதும். இடிச்சு வச்சு நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூண்டி இடிச்சாச்சு. வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மீன் பீஸ்னால் போடும் போதே இப்போ காமிக்கிறேன், என்னென்ன கடுக்காக போகிறேன், என்னென்ன மசாலா போடுறேன்னு. போடும் போதுக்கு அப்புறம் புளி ஊற போட்டு வச்சுருக்குது, ஒரு சின்ன பந்த அளவுக்கு புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், சமையல் எண்ணெய் தான். இதில் என்னென்னா 1.5 குழிக்கண்டு சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தாளிப்பு என்னென்ன போடுறோம்னு பாருங்கள். இது மாதிரி பண்ணி போகிறேன். மண் சட்டியில் பண்ணுறது மீன் குழம்பு டேஸ்ட் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ என்ன காஞ்சிடும் கடுக்கெல்லாம் போடலாம். காஞ்சிருச்சு, இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொறிக்கிட்டோம், ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சின்ன வயசை ரெடியாக இருக்குங்க, சின்ன வயசை போட்டுக்கலாம். பிடிச்சி வச்சுருக்கீங்களா, என்ன வயதில் அதில் கலந்து போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க, உப்பு பார்த்துட்டு அப்புறமே போட்டுக்கோங்க. சோப்பில் ஒரு கொத்து அப்படி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா லைட்டாக இடித்து போடுங்க, ஒரு 4-5 பச்சை மிளகா இடித்து போட்டுக்கலாம். லைட்டாக இடித்த போடுங்க, போட்டுக்கலாம். இடித்த பூண்டு போட்டேன், பூண்டு போட்டதும் நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ ஜூலியன் இஞ்சி வந்து இது மாதிரி ஜூலியன் நாங்கள் பண்ணிங்க, ஒரு விரல் நீட்டருக்கு இஞ்சி வந்து இது மாதிரி ஜூலியன் நாங்கள் பண்ணிங்க, இதை போட்டுக்கலாம். ஓகே, வதங்கின போதும். இப்போ ஒடிசா நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி. இந்த தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். இதை அப்படி போட்டு வதை போடலாம். எவ்வளோ ஒடிசா நறுக்கியுமோ நறுக்கிட்டேன் பாருங்க. நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம், ஒரு சின்ன ஸ்பூனால் டீஸ்பூனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம். இப்போ மிளகாத்தூள் போடலாம், நல்லா வதக்கி வச்சு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் போட்டுடலாம். வீட்டு மிளகாத்தூள் புளித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அடுத்து புளியை கரைச்சி வச்சுக்கலாம் ரெடியாக. ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ புளி கரைச்சி வச்ச சின்ன பாலில் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இன்னும் சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க, அதனால் நான் போடுவேன். அதனால் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா புளி தண்ணி நல்லா கொதிக்கலாம். நல்லா புளி தண்ணியில் நல்லா கொதிச்சிருச்சு போதும். இப்போ தேங்காய் பால் அந்த இதை ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் இருக்குது, அதை ஊற்றிடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோன்னே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் போட்டலாம். ஸ்பூன் சோம்புத்தூளும் ஜீரகத்தூளும் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் போட்டது தலையும் வாழையும் வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டுருக்கேன், இதை போட்டலாம். போட்டு மிக்ஸ் பண்ண வைக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டோன்னே ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும் மீன் சீக்கிரமாக, அதனால் நல்லெண்ணெய் இப்போ ஒரு 2 ஸ்பூன்
கலர் ஊத்தலாம் வாவ் சூப்பரா இருக்குல அடே ரெடியா நான் மீன் குழம்புல மீன் எடுத்து காமிக்கிறேன் ஏனா மீன் சாப்பிட்டுன்னு சொல்லல ஒரு மாதிரி மீன் சாப்பிட்டா பாருங்க மீன் வந்து ரொம்ப சூடா இருக்கு நான் ரெடியா நான் அவ்வளோ நடத்துறேன் சில பேர் உங்கள் வீட்டில் முழுசாக தான் சின்ன வெங்காயம் பூண்டுனா முழுசாக போட்டு தான் பண்ணியிருப்பீங்க நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்காம இது மாதிரி சின்ன வெங்காயம் இடித்து போட்டு பூண்டனா இடித்து போட்டு செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு போடல தேங்காய் பால் போட்டு பண்ணியிருக்கோம் ஓகே இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த இது மீன் குழம்புனாவே உடனே செய்யாமல் உடனே சாப்பிடாம ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டி அதோட நேரம் தான் இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு இருக்கு சூப்பராக இருக்கும் ஓகேவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ் லிஸ்ட்டை பாருங்கள் இது மாதிரி புதுமையான வீடியோஸில் பார்க்கலாம் பாய் உங்கள் வீட்டில் ஓகே தேங்க்யூ செல்லம் திஜேஸ் வரேன்